யூனிவர்சலாகவே இந்த ஒரு டவுட் இருக்குது மேம் எல்லாருக்குமே, உணவு பழக்கங்களில் எது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வெஜிடேரியன் தான் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க, சில பேர் வந்து கார்னிவோர் லைக் நான்வெஜ் தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. எது மேம் மனிதர்களுக்கு ரொம்ப நல்ல ஃபுட் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணது எது மேம்? பொதுவாக வந்து வெஜ்ஜு நல்லது நான்வெஜ் நல்லது அப்படிலாம் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு நம்ம முன்னாடியே ஒரு டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த பற்கள் இருக்கு இல்லையா? ஆமாம் மேம். நம்மளுக்கு இந்த பற்கள் வந்து ஃப்ளெஷ்ஷை வந்து கிழிக்கிறதுக்காக இந்த நாலு பல் இருக்கும், கெனைன் டூத். அதே மாதிரி நம்ம கடித்து இந்த மாதிரி மென்று சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அசை போடுற மாதிரி, மாட்டுக்கெல்லாம் தட்டையாக இருக்க மாதிரி அசை போடுறதும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு நான் வந்து ஜன இதுவாக என்ன சொல்கிறேன்னா ஆம்னிவாரஸ் தான் நான் சொல்வேன். கார்னிவாரஸோ ஹெர்பிவாரஸோ இல்லை. நம்ம வந்து நான்வெஜ் வெஜ்ஜு ரெண்டும் சாப்பிடணும். ப்யூர் வெஜிடேரியன்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ப்யூர் வெஜிடேரியன்னா காய்கறிகள், சாம்பார், ரசம் அப்படி சாப்பிட்லாம். அவங்க வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க நீங்கள் நம்புறீங்களா? அப்படி நான் சொல்ல, சில பேர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இல்லை இல்லை, வெஜிடேரியன் சுத்த சைவ உணவகம்லாம் பார்க்குறீங்க, அங்கே வந்து நான்வெஜ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கு, நாங்கள் பார்த்து. ஆக்சுவலி ப்யூர் வெஜிடேரியங்கிற கான்செப்டே வராது, ஏன்னா அதில் வந்து அதாவது அனிமல் ப்ராடக்ட் இல்லாத தானே வெஜிடேரியன். ஆனால் மாட்டோட பால் வந்து அனிமல் ப்ராடக்ட். நீங்கள் ப்யூர் வெஜிடேரியன் அப்படின்னா வேகன் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேகன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் கிடையாது. நனி சைவம், வேகன், இது வந்து நானே நனி சைவ புத்தகம் எழுதியிருக்கேன், நனி சைவ டயட்டுன்னு எழுதியிருக்கேன். அது வந்து நான் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சில் தான் நான் கொடுக்குறேனே தவிர்த்து, ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்க்கெலாம் ஒரு டிடாக்சிங் ஃபேயிங் மெத்தட்ஸு அந்த ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சில் தான் நான் நனி சைவம் வந்து பரிந்துரைக்கிறேனே தவிர்த்து, வாழ்நாள் ஃபுல்லாக நனி சைவம் வேகன் இதெல்லாம் வந்து சேஃப் கிடையாது. நம்ம வந்து வி பார்ன் என்னென்னா நம்ம அனிமல் ப்ராடக்டோட வாழணுங்கிறவங்களுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்மளோட உடல் வந்து அனிமல் ப்ராடக்ட் தேவை. ஏன் எப்படி தேவை அப்படின்னா, B12 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இது வந்து நம்மளோட பால் தயிர் நெய் அந்த இதில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியனுங்கிறவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் வெஜிடேரியன் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த பால் பொருட்களை அதிகமாக சேர்த்துப்பாங்க, நெய் பால் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி பருப்பு சார்ந்த பொருட்களும் அவங்க சேர்த்துப்பாங்க ப்ரோட்டீனுக்காக. உண்மையை சொன்னால் வெஜ்ஜு ப்ரோட்டீனில் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடையாது. உண்மையான இது முட்டையில் தான் நம்மளுக்கு வந்து எல்லா அமினோ ஆசிட்ஸும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஈவன் எல்லா விட்டமின்ஸும் வந்து வெஜிடேரியன் ஃபுல்லாக கிடையாது, நான் வெஜிடேரியனில் தான் கிடைக்கும். ஈவன் விட்டமின் டிலாம் கூட உங்களுக்கு நான்வெஜ்ஜில் கிடைக்கிற மாதிரி இதில் எதுவுமே கிடைக்காது. ஸோ ஆனால் இந்த பால் பொருட்கள் அது இதெல்லாம் போட்டு நம்ம மேனேஜ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கும். ஆக்சுவலி வெஜிடேரியன்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறப்ப நம்ம ஏன் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃபாஸ்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு பேலன்ஸ்டாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமே தவிர்த்து, உண்மையை சொன்னால் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் உயிர் வாழ முடியாது. அதாவது நான்வெஜ் அப்படிங்கிறது அனிமல் ப்ராடக்ட்ஸ், நான்வெஜ்ங்கிறது ப்யூர் நான்வெஜ் நான் சொல்லலை. அனிமலை கொலை பண்ணுறது அந்த கிடையாது, மீட் இல்லாமல் நீங்கள் அனிமல் ப்ராடக்ட் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. B12 இல்லாட்டி நம்மளுக்கு வந்து நிறையா மெமரி இஷ்யூஸு, அப்புறம் இது இந்த இந்த அல்சமேர் போன்ற வியாதிகளுக்கான அந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து B12 குறைபாடுனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் யாராவது உங்கள் வீட்டில் அந்த குழந்தைங்க வேகன்னு போகிறது நனி செய்வோன்னு போகிறது ஏதாவது போகிறது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நியூட்ரிஷனோட அட்வைஸ் இல்லாமல் தயவு செஞ்சு போகவே போவாங்க. அவங்க அப்படி தான் போயே ஆகணும் அப்படின்னா அவங்களோட பிளட் ரிப்போர்ட்டை வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நியூட்ரிஷனிஸ்ட்டை சப்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியமாக தான் இருக்காங்களா, இந்த உணவு கரெக்டு தானே. எனக்கு நான் வந்து அமெரிக்கா போயிருக்கப்போ ஒரு 16 வயசு பையன், நான் வேகன் தெரியுமா அப்படின்னு பெருமையாக பேசுகிறான். அவனுக்கு வந்து எந்த பன்னீர் போட்டுறாத, அவனுக்கு அது போட்டுறாத, அவன் வேகன் வேகன்னு வீடே கொண்டாடுது அந்த குழந்தைய. 16 வயசு குழந்தை கட்டுப்பாடாக இருக்கப்போ அவனும் ஒரு பூஸ்ட்டை போயிட்டான். அவங்க அம்மாட்ட நான் கேட்டேன், இன்றைக்காவது நீங்கள் பிளட் ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்களா? ஏன் பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும், அவன் ஆரோக்கியமாக தானே சாப்பிட்றான். ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியல. வேகன் சாப்பிட்டா ஆரோக்கியம், வெஜிடேரியன் சாப்பிட்டா ஆரோக்கியம் அப்படின்னா இது கிடையாது. நம்ம பேலன்ஸ்டாக சாப்பிட தான் ஆரோக்கியம். அதேமாதிரி நான்வெஜ் இன்னொரு பக்கம், நான்வெஜ் சாப்பிட்டா ஆரோக்கியமாக அதுக்கு ஒரு அப்படியே நான்வெஜ் தான் சூப்பர் நான்வெஜ் தான் அப்படின்னு அது ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அப்படி கிடையாது, பேலன்ஸ்டு எல்லா எல்லாத்துலேயும் பேலன்ஸ் பண்ணோம். உலகமே ஒரு பேலன்ஸ்டில் தான் போகும். என்ன கேட்டிங்கன்னா எங்களோட ஹெப்டாவோட கேப்ஷனே வந்து ஃபைண்ட் த பேலன்ஸ் தான். நம்ம எல்லாத்துலேயும் பேலன்ஸாக போகணும். இந்த இந்த பக்கமும் ஓவராக போனீங்க, இந்த பக்கம் ஓவராக போனால் ஆங்ஸைட்டி, இந்த பக்கம் ஓவராக போனால் நீங்கள் டிப்ரெசிவ் மூடுக்கு போயிடுவீங்க. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிறது அப்படியே எல்லா எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் வேணும். உங்கள்கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், கேளுங்க. உங்களுக்கு சுகர் இருக்கா? இல்லை மேம். இல்லை இல்லை. உங்களுக்கு இப்போ ஜோனா ஏதாவது இருக்கா? இல்லை. டெம்பரேச்சர் ஏதாவது இருக்கா? இல்லை.
சரி, பிபியா இருக்கா? இல்லை. ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? டச் அவுட். ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? இல்லை எதுவுமே நான் டெஸ்ட் பண்ணியும் இல்லை எதுவுமே இல்லையா? உங்களோட பிபி அளவு இப்போ எடுத்தால் எவ்வளோ இருக்கும்? 96. பிபி இல்லைன்னு இப்போ சொன்னீங்க? இல்லை எனக்கு எவ்வளோ தெரியாது. 120 மேலே இருந்தால் தான். சரி, பிபி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பிபி இருக்கா? 120? ஹை பிபி இல்லை, லோ பிபி இல்லை, கரெக்டாக இருக்குது. பிபி சுகர் எவ்வளோ இருக்கும்? சுகர் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். அப்போ நான் டெம்பரேச்சர் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லைன்னு சொல்கிறது? ஓ, அப்படி வரீங்க. ஓகே மேம், காட் இட், காட் இட். ஸோ யூ நீட் டு பி பேலன்ஸ், இட் ஷுட் பி இன் தட் லெவல். லெவல் ஓகே. நீங்கள் பிபி இருக்குது உங்கள் உடம்புல இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஓகே. சுகர் இல்லாட்டி நம்ம உயிரோடு இருக்க முடியாது, ஹைப்போகிளைசிமிக் வந்துடும். ஓகே. இப்போ ரீசெண்டாக ஒரு இவங்களுக்கு ஹைப்போகிளைசிமிக் வந்த கதையை, ஒரு ப்ராப்ளம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹைப்போகிளைசிமிக் வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம லோ பிபி வந்ததுன்னா நம்ம இருக்க முடியாது. லோ டெம்பரேச்சர் வந்ததுன்னா ஜன்னி கண்டுடும் உடம்பு. ஸோ அதே அதிகமாச்சுன்னா பிபி வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸை கண்டுபிடிச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. ஓகே. அந்த பேலன்ஸ் தான் நம்மளோட உணவுலையும் தேவை. ஃபுட் பேலன்ஸ், ஃபுட் பேலன்ஸ். ஓவராக டயட் இருக்க தேவையில்லை. ஓகே. ஓவராக சாப்பிட்ற தான் ஒபேசிட்டி.